ஸ்ரீ யோகவன ஈசா போற்றி, ஸ்ரீ யோக நவரத்னாலயா போற்றி. நாம் நம்முடைய பழக்க வழக்கங்களை கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் தர்மங்களை முறைப்படுத்தி செய்து வந்தோம். வருமானங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையை தர்ம காரியங்கள் செய்வதற்காக ஒதுக்கி வந்தோம். அப்படி செய்யும் தர்மங்களில் முதலில் குறிப்பாக அன்னதானங்களை செய்து வந்தோம். ஆனால் இன்று அன்னதானங்கள் கோவில்களில் மட்டுமே நடக்கும் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. அன்றைய காலகட்டங்களில் வீட்டிற்கு வரும் அனைவருக்கும் அன்னமிட்டு அவர்களை பசியாற்றி இன்முகத்தோடு வழியனுப்பி வைத்த காலங்கள் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருகிறது. ஆனாலும் இன்றும் நம்முடைய உறவுகள் யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவிட்டு மகிழ்வதில் தமிழ் உணர்வாளர்களுக்கும் தமிழர்களுக்கும் என்றுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் காலத்தின் நாகரிகத்திற்கேற்ப நாம் உணவை அன்னதானமாக இன்முகத்தோடு விருந்தோம்பலை அவர்களுக்கு அளிக்கும்போது சில முக்கியமான நோக்கங்களையும் செய்முறைகளையும் தவற விட்டுவிடுகிறோம். அதில் மிகவும் முக்கியமான ஒன்று, வரும் விருந்தாளிகளுக்கு வாழை இலையில் சோறு போட வேண்டும். காலத்தின் கட்டாயத்தால் அவசரமான இந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பின் காரணமாக வாழை இலையை மிகவும் மறந்து வருகிறோம். இந்த வாழை இலையில் நாம் அனைவரையும் உபசரித்து அன்னத்தை இடும் பொழுதுதான் விருந்தோம்பலுக்கே மிக சிறந்த பயனை கொடுக்கும். மிகவும் முக்கியமான இந்த அடிப்படையை மறந்துவிட்டு நம்முடைய வீட்டில் இருக்கும் தட்டை அல்லது பீங்கான் தட்டுக்கள் போன்ற தட்டுகளில் வரும் விருந்தாளிகளுக்கு உணவை அளிக்கிறோம். இது நம்முடைய கர்மாவைத்தான் அவர்களுக்கு கொடுக்கும். அவர்களிடம் இருந்து வரும் புண்ணியங்கள் நமக்கு வராது. இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தட்டிலோ அல்லது பிளாஸ்டிக் தட்டிலோ டிஸ்போஸ் தட்டிலோ உணவை பரிமாறும் பொழுது அன்னத்தின் தானத்தின் தன்மைகள் மறைந்து விடுகிறது. அடிப்படை ஆதாரமே இயற்கையின் அம்சமான இந்த அமைப்பில்தான் எல்லாமே வர வேண்டும். உணவானது நம்முடைய உடம்பிற்குள் செல்லும் உணவானது எல்லாமே இயற்கையிடம் இருந்து பஞ்சபூதங்களின் உதவியோடு வருபவை. எந்த பொருளாகட்டும், காய்கறியாகட்டும் அல்லது அரிசி சாதமாகட்டும் கலவை சாதமாகட்டும், எந்த விதமான உணவுப் பொருளாக இருந்தாலும் இயற்கையிடமிருந்து தான் அவைகள் உணவாக உருமாறுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இயற்கை சார்ந்த இந்த இலைகளில்தான் நாம் வருபவர்களுக்கு உணவிட வேண்டும். இதை அடிப்படை கொள்கையாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் புண்ணியங்களை நாம் சேர்ப்பதற்கு நம்முடைய சின்ன சின்ன தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். மிகவும் வேகமான உலகத்தில் நாம் இதையெல்லாம் மறந்து விடுகிறோம். தயவு செய்து மறந்தும் கூட நாம் தினசரி உபயோகப்படுத்தக்கூடிய தட்டுகளில் விருந்தினர்களுக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு உணவை படைக்காதீர்கள். அது உங்களுக்கு புண்ணியத்தை தராது. வாழை இலையை கிடைக்காதவர்கள் இது போன்ற தையல் இலை, முறுக்கு இலைகளை வாங்கி அதில் அவர்களுக்கு உணவை பரிமாறுங்கள். இதில் நம்முடைய உணவின் இரகசியம், அன்னதானத்தின் இரகசியம், தர்மத்தின் இரகசியம் அனைத்தும் அடங்கியிருக்கிறது. இந்த இலைகளில் இருக்கக்கூடிய மூலிகை சத்துக்கள் மிகவும் மறைமுகமாக இருக்கிறது. இந்த வாழை இலையில் இருக்கும் சத்துக்கள்
சொல்ல முடியாத இரகசியங்களை அடக்கியிருப்பவை. இவைகளையெல்லாம் நமது முன்னோர்கள் புதிய கண்டுபிடிப்புகளாக எண்ணாமல் இயற்கை வாழ்வியல் முறையோடு இருக்க வேண்டுமென்று சித்தர்கள் பெருமானின் துணையோடு நமக்கு அளித்து வருகிறார்கள். இந்த முறுக்கு இலையை, தையல் இலையை எல்லோரும் வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். 100-200 என்று கிடைக்கும். கொஞ்சம் தண்ணீரை தெளித்தால் வாழை இலையைப் போல நல்ல பதமாக வந்துவிடும். ஆகவே முன்னோர்களின் வார்த்தைகளை கேட்டு நடங்கள். முன்னோர்களின் பழக்க வழக்கங்களை நீங்கள் சரியாக கடைபிடியுங்கள். முன்னோர்கள் என்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் வரைமுறையை சரியாக வகுத்து கொடுத்தவர்கள். இன்றைய அவசரமான யுகத்தில் பாரம்பரியத்தை தொலைத்துவிட்டு வாழ்க்கையில் பின்னால் கோயில் குளங்களுக்கு சென்று கர்மாவை கழிப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்காதீர்கள். இயல்பான வாழ்க்கையோடு இந்த வாழ்க்கையின் தன்மையை கடந்து செல்லுங்கள். உங்களுக்கும் நல்லது, உங்கள் சந்ததிகளுக்கும் நல்லது. உங்களுக்கு முன்னோடியாக இருக்கும் மூதாதையர்களும் உங்களது செய்கையை கண்டு மனம் மகிழ்வார்கள். பழக்க வழக்கங்கள் என்பது மிகவும் பலவிதமான உண்மை தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது. பஞ்சபூதங்களில் இருந்து வரும் உணவுகளை இயற்கையின் படைப்பின் மீது, அதன் மூலம் உருவாகும் இலைகளின் மீது படையலிட்டு நம்முடைய விருந்தினர்களை உபசரிக்கும் பொழுது இந்த மண்ணின் உயிர்ப்புத்தன்மையோடு தானத்தின் தவம் மிகச் சிறப்பாக வெளிப்படும். பசியாறும் வேளையிலே அவர்கள் மனமாற வாழ்த்தும் பொழுது உங்கள் பாவங்கள் அனைத்தும் தீர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே அன்னமிடுவதை நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கத்தோடு ஒற்றுமைப்படுத்தி மேம்படுத்தி கொள்ளுங்கள். இதன் மூலம் இயற்கையும் மேம்படும், வாழ்க்கையினுடைய தத்துவமும் மேம்படும். சின்ன சின்ன விஷயங்கள்தான் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான திருப்பு முனைகளை தரும். ஆகவே இந்த இலை விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கத்தை மேம்படுத்தி கொள்ளுங்கள். ஸ்ரீ யோகவன ஈசா போற்றி, ஸ்ரீ யோக நவரத்னாலயா போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு ஸ்ரீ யோக நவரத்னாலயா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.